Samsung Galaxy A03 Core. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இது சாம்சங்கோட புது பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். 8600 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா, வேற என்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம சாம்சங் A03 Core இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. இதை நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணோம்னா எப்பவும் போல் டாப்பில் வந்து ஒரு கார்போர்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே கேஸ்லாம் கிடையாது, சிம் எஜெக்டட் டூல் அண்ட் ரெகுலர் லீஃப்லெட்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு மொபைல் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க, சைடில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி வந்து இல்லை. அண்ட் ஃபைனலாக ஒரு ட்ராவல் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 வோல்ட் 1.55 ஆம்ப், 7.5 வாட் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வழக்கம் போல் பண்ணுறது தான், ஒன்றும் சர்ப்ரைசிங்காக இல்லை. இதான் வந்து மொபைல் ஃபோன். ஓகே, டியூவல் டோன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கறது நல்லாயிருக்கு. இதை பற்றி நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூலாம் நீங்கள் வந்து பார்த்துருந்துருங்க. ரைட் ஹேண்ட் சைடுன்னு வரும்போது நமக்கு பவர் கீ வந்திருக்கு, அதுக்கு மேலே வால்யூம் கீஸ் வந்திருக்கு. பாட்டம்லான்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், ப்ரைமரி மைக், ஹெட்ஃபோன் ஜாக் வந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுனு பார்த்தோம்னா ட்ரிபிள் கார் ட்ரே வந்துருக்குது. டாப்பில் எதுவுமே கொடுக்கல, க்ளீனாக விட்டுட்டாங்க. அண்ட் பின்பக்கமாக பார்த்தோம்னா ஒரே ஒரு கேமரா, எல்இடி ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே சாம்சங் பிராண்டிங் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோட ஸ்பான்சர் A2Z மொபைல். A2Z மொபைலில் எல்லா பிராண்டோட ஆன்லைன் ஆஃப்லைன் மாடல் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணி தந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இவங்க இந்த எல்லா மாடல்ஸுக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். மொபைல் மட்டும் இவங்கக்கிட்ட இல்லை, ஸ்மார்ட் டிவிஸும் வந்துருக்கு, அதில் ஆக்சசரிஸுமே வந்து வச்சுருக்காங்க, ஸ்மார்ட் வாட்ச் கூட இருக்குது. மறக்காமல் இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப்போட டீட்டெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பில்டு. பில்டுன்னு போது இந்த ஃபோன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் ஃபோன்ஸ் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கில் தான் வந்து வரும். இதுவும் அப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கையில் பிடிக்கிறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்குது, கிரிப்பாக தான் இருக்குது, வழுக்கலாம் இல்லை. அதனால் ஃபோனோட பில்டு வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் டிசைன் வரும்போது இது ஒரு நல்ல டிசைன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கனால ஃபோன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. மொத்தம் ரெண்டு கலர் வந்து இருக்கு, நீங்க பார்த்துருக்கிறது ப்ளூ, இன்னொன்று வந்து பிளாக் இருக்கு. எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்னதான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணினாலும் டிசைன் நல்லா கொடுத்துருந்தாலும் வெயிட் வந்து 215 கிராம் வந்துருக்கு, திக்னஸ் 9.1 mm வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது டிஸ்பிளே. டிஸ்பிளேன்னு வரும்போது இந்த ஃபோன் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் ஆகுது. பட்ஜெட் ஃபோன்ஸ்னாலே டிஸ்பிளே கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், அதுலேயும் இந்த ஃபோன் கொஞ்சம் லோவாக தான் இருக்கு. 6.53 இன்ச்ல TFT LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க, HD பிளஸ் ரெசல்யூஷனோட. TFT யூஸ் பண்ணனால பெருசா ஒன்றும் குறையா தெரியல. அந்த மூவிஸ் பார்க்கறதா இருந்தாலும் சரி, வியூவிங் ஆங்கிள்ஸா இருந்தாலும் சரி, நார்மலா டிஸ்பிளே யூஸ் பண்ணதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்லாம் இந்த போனை யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் கம்மியா இருக்கிறது நல்லா நோட்டிசபிளா தெரியுது. டைரக்ட் சன்லைட்ல நம்ம போனை யூஸ் பண்ணும்போது நமக்கு விசிபிலிட்டி கிளியரா வந்து இல்ல. அதனால போனை நீங்க அதிகமா வெளியில யூஸ் பண்ணுவீங்கன்னா பிரைட்னஸ் கம்மியா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த போனோட பேட்டரி. இந்த போன்ல உருப்படியான விஷயம்னா அது இந்த பேட்டரி தான். அதே சமயத்துல அதுலயும் ஒரு சின்ன நெகட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5000 mAh கொண்ட பெரிய பேட்டரி இருக்க போன் தான், ஆனா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இல்லை. ஓகே, ஃபாஸ்ட் சார்ஜிங் நான் பெருசா குறை சொல்ல மாட்டேன் இந்த பட்ஜெட்க்கு, ஆனா டைப் சி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ். பட்ஜெட் போன்ஸ்னாலே பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசவே கூடாது, அதுலயும் இந்த போன் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்னா பெஸ்டா இல்ல, கீழே வந்திருக்குது. யூனிசாக்கோட 9863 பெரிய ப்ராசர் பேர் தான் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. 28 nanometer பில்ட் பண்ண ரொம்பவே ஒரு பழைய ப்ராசர். இதுக்கு சாம்சங் வந்து எக்ஸினோஸோ இல்ல மீடியா டெக்ல இப்ப லேட்டஸ்டா G25 கொடுத்துருந்தா கூட ஓகேன்னு சொல்லி இருந்துக்கலாம், ஆனா யூனிசாக்க வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. அதனால நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மொபைல் வாங்குறவரா இருந்தாலோ இல்ல யூடியூப் வீடியோ போன் கால் பேசிக்கான யூசேஜ்க்கு வாங்குற மாதிரி இருந்தாலோ இல்ல ஒரு பவர் பேங்கா இதை வாங்கணும்னு நினைச்சிங்கனாலும் வாங்கிக்கோங்க. அதை தாண்டி ஒரு ஹெவியான கேமிங்கோ இல்ல நார்மலான கேமிங், ஒரு சோசியல் மீடியா யூசேஜ், அதிகமான ஆப்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் பத்தாது. அதாவது ஒரே வரியில சொல்றோம்னா, ஒரு நார்மலான பேசிக்கா வீடியோ பாக்குறதுக்கு ஒரு போன் வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா வேணாம். அடுத்தது ரேம் ஸ்டோரேஜ். ரேம் ஸ்டோரேஜ்னு போது 2 GB ரேம், 32 GB ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 3 GB ரேம் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோ தான் தோணுச்சு. 232 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரிபிள் கார் ஸ்லாட் வந்து இருக்கு, நீங்க மைக்ரோ எஸ்டி போட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். LPDDR4X RAM-உம் EMSC 5.1 ஸ்டோரேஜும்.
சாஃப்ட்வேர்ன்றது இந்த ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி கோ எடிஷனோட ஒன் யூஏல வந்து வருது. ஒன் யூஏல கோ எடிஷனாவே இருந்தாலும் ப்ளோட்வேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கம்மி பண்ணி தான் நடந்திருக்கும். அண்ட் கோ எடிஷன் கொடுத்தது ஒரு பாசிட்டிவ் தான், ஏன்னா இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருக்கு, அதனால கோ எடிஷன் இதை வந்து நல்லா ரன் பண்ணுதுன்னு சொல்லலாம், ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். அது கேமராஸ் பட்ஜெட் போன்ஸ்ல கேமராஸ்மே எதிர்பார்க்க தான் கூடாது, ஏன்னா கேமராஸ் இங்க ரொம்ப பெருசா இருக்கிறதுனால போட்டோஸ் கிளியரா வரும்னு நினைச்சீங்கன்னா இல்ல. இங்க 8 மெகாபிக்சலுக்கான ரியல் கேமராவும் 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா தான் வந்து இருக்குது. சாம்சங் ஒழுங்கா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், ஆனா அவங்க வந்து பண்ணல. ஓகே, ஓவராலா இந்த போன்ல என்னென்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைட்னஸ் வந்து கொடுத்துருந்துருக்கலாம், அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு G25 கொடுத்துருக்கலாம், அண்ட் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கலாம், டைப் சி போர்ட் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா சாம்சங் இந்த ப்ரைஸுக்கு நான் இதை ஒர்த்துனே சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் எது நல்லாயிருக்கும் நல்லா இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பிரைட்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் கம்மியாக இருக்குது, டைப் சி போர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எதுவுமே வந்து இல்லை. இப்பயும் இந்த 8600 ரூபாய்க்கு இந்த போனை வாங்குவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, எனக்கு வேற போன் வந்து வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லாவால G3 அப்படிங்கிற ஒரு போன் வந்து இதோட பெட்டர் ஸ்பெக்ஸ்ல வந்து லான்ச் ஆயிருக்கு, நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். 7300 ரூபாய்க்கு லாவா G3 வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சாம்சங் A03 Core எனக்கு பெட்டர் ஆப்ஷனா வந்து தெரியல, நீங்க என்னங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோவால் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.